தானா? மாயாவோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னை அவ தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பாக்குறா. எல்லாமே உன் நல்லதுக்கு தான் தானா சொல்றேன். மாயா உன்கிட்ட எந்த அளவுக்கு பழகுறாலோ, எந்த அளவுக்கு உரிமை வச்சுக்கணும்னு ஒரு பார்டர் லைன் வச்சுக்கோ. அதை மீறி வராம பாத்துக்கோ. இல்லனா இப்ப அடிச்ச மாதிரி அடிக்கடி உரிமை எடுத்து அடிப்பா. இங்க பாரு தானா, நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு தப்பு எது சரி எதுன்னு எல்லாமே நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல இருக்க யாருமே உன்னை அடிச்சது கிடையாது இல்ல? ஆனா அந்த மாய மட்டும் எப்படி உன்னை அடிக்கலாம்? எல்லாமே நல்லா தெரியும். சரியா சொன்ன சாருணி. முதல்ல அவ என்ன சந்தேகம் தான் பட்டிருக்கா. நான் இருக்கிற இடத்தை தேடி ட்ராக் பண்ணி வந்திருக்கா. அதை விட பெரிய தப்பு அவ என்னை அடிச்சதுதான். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவ என்ன அடிச்சா? அப்படி வாடி என் செல்ல குட்டி. இங்க பாரு தானா, இது இப்படியே வளர விடாத. மாயா கிட்ட இத பத்தி தெளிவா பேசிடு. ஆமா சாரு, மாயா கிட்ட இத பத்தி பேசிதான் ஆகணும். ஒருவேளை தனாவும் கார்த்திக்கும் நேத்து போலீஸ் ரைட்ல மாட்டிருந்தா பெரியப்பாவோட மான மரியாதை எல்லாம் என்ன ஆயிருக்கும்? தனா கொஞ்சம் இன்னசென்ட் தான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எல்லாம் தெரிஞ்ச இந்த கார்த்திக் சாருக்கு எங்க போச்சு புத்தி? இந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அவரு ஏன் இப்படி ஒரு திட்டத்தை போட்டாரு? மன்னிப்பு கேக்க வந்திருக்காளா? சரி விடு தானா, ஏதோ இந்த மாதிரி நடந்துருச்சு. நல்ல வேளை பெரிய பிரச்சனை ஆகாம தப்பிச்ச. லக்கிலி நானும் சீனுவும் அங்க வந்தோம், அதனால தப்பிச்ச. இல்லனா என்ன ஆயிருக்கும்? இனிமே இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண, நாங்க உன்னை கைட் பண்றோம். நீங்க லவ்வர்ஸ் தான், கல்யாணம் பண்ணிக்க முடிவு ஆயிடுச்சுதான். இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் எது பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உன் கல்யாணத்தை பாதிக்கும். அத மறந்துடாத. நான் உன்னோட அக்கா மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. என்கிட்ட சொல்ல நீ தயங்காத. இங்க பாரு மாயா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ என்னதானா சொல்ற? இல்லமாயா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? நாங்க லீகலா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொடுத்து தானே ரூம் எடுத்திருக்கோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போறதா இருந்த எங்களை அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு நீ அந்த மாதிரி பயந்த? தனா புரியாம பேசாத. போலீஸ் அதெல்லாம் முதல்ல பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு ஜோடியா யார் இருந்தாலும் அவங்கள தூக்கி ஜீப்ல போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிப்பாங்க. நீங்க என்ன டீடைல் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நானும்
நானும் சீனுவும் கீழே ரிசப்ஷன்ல தான் இருந்தோம். போலீஸோட மோட்டிவே கப்பிள்ஸ எந்த கேள்வியும் கேட்காம தூக்கணுங்கிறது தான். அதனால தானே நாங்க அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தோம். சரி மாயா, என்ன காப்பாத்துறதுதான் உன்னோட நோக்கம்னா எதுக்காக என்ன அடிச்ச? எனக்கு ஒண்ணு புரியல மாயா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, வா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன அடிக்கிற? இது வரைக்கும் என்னை அப்பா அம்மா கூட அடிச்சது கிடையாது, நேத்து வந்து நீ என்ன அடிக்கிற? என்ன நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது மாயா. நான் உனக்கு கீழே இருக்கிற மாதிரி நீ நினைக்கிறியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் எங்க அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்கும் கட்டுப்பட்டவ இல்ல. பக்கற காற்றுங்கிற பேர்ல என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்ன நீ அங்க அடிச்சிருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியலமாயா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் எங்களை பிடிக்கதான் போலீஸ் ரைடுக்கு வந்த மாதிரியும் நீ ரொம்ப தான் பில்டப் கொடுத்த. அடிச்சு அடிச்சேன்னு குத்தம் சொல்றியே, நான் எதுக்காக உன்னை அடிச்சேன்? வீட்டுல போய் சொல்லிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனையில மாட்ட இருந்த அந்த ஆத்திரத்துல தானே நான் அடிச்சேன். நான் பெரியவன்னு காட்டிக்கிறதுக்கோ நீ எனக்கு கீழானவன் சொல்றதுக்கோ இல்ல, அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோதனா. இங்க பாரு மாயா, உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட எனக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. எனக்கு சரி எது தப்பு எதுன்னு எல்லாமே தெரியும். சின்ன புள்ள மாதிரி என்ன அடிச்சு அட்வைஸ் பண்ணாத. எதுக்காக இப்படி பேசிட்டு போறா? அவ செஞ்ச தப்ப அவ உணரவே இல்லையே. மா, ஆ ஹாட் பாக்ஸ்ல தோசை இருக்கு, எடுத்து சாப்பிடு போ. மா, ஒரே சட்னி டெய்லியும் பண்ணாதமா, ரொம்ப போர் அடிச்சு போச்சு, வேற ஏதாவது பண்ணி கூட. அப்படியா, வேற என்ன வேணும்னு நீயே சொல்லு, நான் செஞ்சு தரேன். என்கிட்ட என்ன வேணும்னு நீ கேட்காதம்மா, இது இல்லாம வேற ஏதாவது நீயே பண்ணி கொடு. ஆ சரி சரி, நீ போய் சாப்பிடு, பண்ணி எடுத்துட்டு வரேன் போ. சரி. இந்த சட்னிய சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் கேட்டமா, இன்னொரு தோசை ஊத்திதா. இதோ ஊத்தி எடுத்துட்டு வரேன். அவங்க உரிமை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம வாய் பேசுவாங்க, கையை நீட்டுவாங்க. நம்மளோட மரியாதைய நாம தான் காப்பாத்திக்கணும்.
ஏன் இப்படி பேசுறதனா? இது நானா பேசல? என் அனுபவம் என்ன அப்படி பேச வைக்குது? இல்லதனா நான் என்ன சொல்ல வரேனா, நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். கொடுத்ததெல்லாம் போதும். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. நீ என்கிட்ட பேச வேண்டாம் பிளீஸ். தனா, தோசை கேட்டல்ல? எனக்கு போதுமா? தனா, மாயா நீ உட்காரு, உட்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். இந்தா நீ சாப்பிடு. புதுசா ஒரு சட்னி பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடுமா? இந்தா நீ சாப்பிட்டுகிட்டே இரு, இதோ இப்ப என்னதனா, உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? மாயா கிட்ட நீ ஏன் அப்படி பேசின? மாயா பாவம் இல்லையா? அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும் சொல்லு. மாயா நம்மள நம்பிதானே இங்க வந்திருக்கா? அவளுக்கு நம்மள விட்டா யார் இருக்காங்க சொல்லு. மாயா, மாயா, மாயான்னு மாயா பத்தியே பேசுறீங்களே. உங்களுக்கு அவதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல? என்ன பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ஒதுக்கியே வச்சுட்டீங்கல்ல? மாயாக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்னதனா, என்னாச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியே, எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு தானே? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. இப்ப யாரு என்ன செஞ்சாங்க? நீ எதுக்கு மாயா மேல இவ்வளவு கோவமா இருக்க? பின்ன என்னமா கோவில் ஆரம்பிச்சு பொங்கல் வச்சது வரைக்கும் அப்பா அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஏன் அவளை விட்டு கொடுக்காம நீங்க பேசுறீங்க? அவளுக்கு ஒண்ணுனா துடிக்கிறீங்க. அப்போ நான் யாருமா இந்த வீட்டுல? அவ வந்ததுல இருந்து நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் மாயா, மாயா. அப்பா ஏதாவது சொல்லிருவாரோ, அடுத்தவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு அவளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்ல. அதனால மாயாவும் அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களே என்ன ஒதுக்கி வச்சா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? இன்னும் கீழேதானே நினைப்பா? நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்கிட்டே இருக்கேன். நானா போகல, நீங்க தான் என்ன விலக்கி வைக்கிறீங்க. மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எதுக்காக இங்க வந்து நின்னு என்கிட்ட பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? போங்க, போய் மாயாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பார்த்து பண்ணுங்க. இப்படி எல்லாம் பேசாததனா? அவ யாரு உனக்கு? அவ உன் அக்கா. அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இது பொறாமை இல்லம்மா, என்னோட உரிமை. அது பறி போகிறப்போ என்னால இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் உங்க பொண்ணா இல்ல அவ உங்க பொண்ணான்னு எனக்கு தெரியலம்மா. தனா, அம்மா, இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாமா? போமா.
இதெல்லாம் கூட இந்த வீட்ல இருக்குங்கிறது தெரியாம போயிடுச்சே. நானும் விளையாட வரலாமா? அப்பாடா மச்சான், உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. வா மாயா, நீ வந்து இங்க உட்காந்து விளையாடு. வா வா விளையாடு. மச்சான் மச்சான், என்ன மச்சான்? ஆட என்ன மச்சான், ஆடத பாதிலே விட்டு போறீங்க, பெட்டு கட்டி இருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? சரி, நானும் ஆட வரேன் மாமா. ஆமா, நீ ஒத்தாள எப்படி விளையாடுவ? உனக்கு ஜோடி வேணும்ல, அது யாருன்னு பார்த்து கூட்டு வா. அதுக்குள்ள நாங்க இந்த கேமை முடிச்சிடுறோம். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. மச்சான், ரொம்ப நாளா இது சும்மா கிடந்ததா, அப்படியே போட்டா கரையா அரைச்சிருமேன்னுதான் எடுத்து வச்சு நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். நான் ஒண்ணுமே சொல்லலையே, எதுக்கு இந்த விளக்கம்? இருந்தாலும் சொல்லணும்ல மச்சான். ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நானும் விளையாட போறேன். அட சக்க, இனிமே ஆட்டம் எப்படி சூடு போகுது பாருங்க. ஏய் வாமாயா, வந்து நீ முன்னாடி பாரு. வா 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 வா. பாதி ஆட்டத்துல எப்படி மாமா? அட இது முடிஞ்சு போச்சு, இது புது ஆட்டம் தான், வாங்க. இத பாரு, நீயும் நானும் ஒரு டீம், அண்ணன் தம்பியும் ஒரு டீம். ஐயோ அது வேண்டாம், நானும் பெரியப்பாவும் ஒரு டீம், நீங்களும் சித்தப்பாவும் ஒரு டீமா விளையாடுங்க. பாதிலே போறேன் போறேன் சொல்றவரை வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்களை ஜெயிக்கிறது? இந்த விளையாட்டுல எல்லாம் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா தாம ஜெயிக்க முடியும். சரி சரி, அப்ப சிவா மச்சானுக்கு பதிலா தானே ஆடட்டும். எப்படியாவது விளையாடி மாயாவை ஜெயிச்சிடணும். தானா வா, வந்து உட்காரு. சரி மாமா. தானா வா வா, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நாமளா அவங்களான்னு ஒரு கை பாத்துருவோம். வா வா உட்காரு, உட்காரு. அப்பாடா நான் தப்பிச்சேன்பா, போதனா போய் உட்காரு. தானா போ போ உட்காருமா. நீங்க உட்காருங்க. வாங்கனே வாங்கனே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் யாருக்கு? அதுக்கு முன்னால என்ன பெட்டு, அத முடிவு பண்ணுவோம். பெட்டா? அது இல்லனா விளையாட்டுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்ல? என்ன வேணாலும் வைக்கலாம். என்னன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பெட்டு வைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பொருளா? அது நடக்க போறதே இல்ல, அத்தைக்கு மீச முளைக்கிற மாதிரி. அப்படியே அது நடந்தாலும் நீங்க வச்சிருக்கிற பொருளுக்கு இணையா நாங்களும் பொருளை காட்டுவோம் இல்ல? சரி, விளையாட்டு ஆரம்பிக்கலாமா மாமா? இன்னைக்கு நாம தான் ஜெயிக்க போறோம் மாமா. அப்படி சொல்ல என் மருமகளே. எங்களுக்கு ஒயிட் காய். ஐயோ ஜஸ்ட் மிஸ். மாயா எங்களை எப்படி ஜெயிக்கிறேன்னு பாத்துருவோம். ஜஸ்ட் மிஸ். அடுத்தனா
சூப்பர் சூப்பர். ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, நாங்க ஜெயிச்சாச்சு.